எரிபொருள் விலை தொடர்பில் அதிரடி தீர்மானம் வெளியாகிய மகிழ்ச்சி தகவல். இலங்கைக்கு சாதக நிலை, கடன்களை மீளச் செலுத்த 25 வருட சூத்திரம். வீட்டில் இருந்தபடியே கடவு சீட்டு பெறும் திட்டம் இலங்கையர்களுக்கு கிடைக்க உள்ள வாய்ப்பு. 17 மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் எச்சரிக்கை. வெட்டுப்புள்ளிகள் தொடர்பில் மீள் பரிசீலனை, 1 மாத கால அவகாசம். G7 நாடுகளும் அவற்றின் நட்பு நாடுகளும் ரஷ்யாவின் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்த அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளன. இந்த தீர்மானம் எதிர்வரும் 5ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு மிக விரைவாக நடைமுறைப்படுத்தப்படும் என G7 குழுமம் கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளது. ரஷ்ய கச்சா எண்ணெய் பீப்பாய் விலையை சந்தை விலையை விட 5% குறைவாக வைத்திருக்க வேண்டும் என்று அதில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஒரு பீப்பா எண்ணெய்க்கு $60 மேல் செலுத்துவதை நிறுத்த ஐரோப்பிய ஒன்றியமும் விரும்பியதாக கூறப்படுகிறது. ரஷ்ய கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை நேற்று $64 இருந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாரிய கடன் வழங்கும் நாடுகளின் குழுவான பாரிஸ் கிளப் இலங்கையின் கடனை மீளச் செலுத்த 10 வருடகால அவகாசத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான முன்மொழிவை முன்வைத்துள்ளது. இதன் மூலம் இலங்கையின் கடன்களின் காலம் தாழ்த்தி கொடுப்பதற்கான சட்ட உரிமை அரசாங்கத்திற்கு வழங்கப்படும் என இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய நிதி நெருக்கடியை தீர்ப்பதற்கான ஒரு சூத்திரமாக பாரிஸ் கிளப் மேலும் 15 வருடகால கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை முன்மொழிந்துள்ளது. இலங்கையின் முக்கிய கடன் வழங்குநர்களான இந்தியா மற்றும் சீனாவுடன் கடன் மறுசீரமைப்பு குறித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் கலந்துரையாடல்களில் பாரிஸ் இந்த முன்மொழிவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஊழியர் மட்ட உடன்படிக்கையை எட்டியிருந்தாலும் அதன் உதவியை பெற்றுக் கொள்ள இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து கடன் உத்தரவாதங்கள் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. 2023 ஜனவரி முதல் கடவுச்சீட்டுகளை இணைய வழியில் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் ஏற்றுக்கொள்ளவுள்ளது. திணைக்களத்தின் தகவல் தொழில்நுட்ப கட்டுப்பாளர் சம்பிகா ராமவிக்ரம இதனை தெரிவித்துள்ளார். இந்த புதிய இணையவழி விண்ணப்ப முறைமையின் மூலம் விண்ணப்பதாரர் கைரேகை போன்ற பயோமெட்ரிக் தேவைகளை பூர்த்தி செய்ய மட்டுமே திணைக்கள அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டும் என அவர் கூறியுள்ளார். இதற்காக தெரிவு செய்யப்பட்ட 50 பிரதேச செயலகங்களில் அலுவலக மையங்களை நிறுவுவதற்கு திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். 17 மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னலுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் தம்மாந்துடை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடியும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காரி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். எனவே இடியுடன் கூடிய மழை காலநிலை நிலவும் தருணங்களில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை தவிர்த்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது. 2021 காப்பத்த உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் வழங்கப்பட்ட பல்கலைக்கழக வெட்டுப்புள்ளிகள் தொடர்பில் மீள் பரிசீலனை செய்ய எதிர்பார்க்கும் மாணவர்களுக்கு 1 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. 2021 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை தொடர்பான பல்கலைக்கழக அனுமதிக்கான வெட்டுப்புள்ளிகள் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டன. அந்த வெட்டிப்புள்ளிகளின் அடிப்படையில் இவரிடம் 44,000 மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். இந்த ஆண்டு 85,000 மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பித்துள்ளனர். அதேவேளை பல்கலைக்கழகத்திற்கு அதிக அளவிலான மாணவர்கள் தெரிவாகியுள்ள முதலாவது சந்தர்ப்பம் இதுவென பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை தொடர்பில் அதிரடி தீர்மானம் வெளியாகிய மகிழ்ச்சி தகவல். இலங்கைக்கு சாதக நிலை, கடன்களை மீளச் செலுத்த 25 வருட சூத்திரம். வீட்டில் இருந்தபடியே கடவு சீட்டு பெறும் திட்டம் இலங்கையர்களுக்கு கிடைக்க உள்ள வாய்ப்பு. 17 மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் எச்சரிக்கை. வெட்டுப்புள்ளிகள் தொடர்பில் மீள் பரிசீலனை, 1 மாத கால அவகாசம்.